ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் டியூஷன் ட்யூஷன் ஸோ இந்த வீடியோவில் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் இன் எக்ஸ்த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பார்க்கலாம் ஈஸி தான் ஸோ சிக்ஸ் எக்ஸ் போர் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் எக்ஸ் கியூ ப்ளஸ் சிக்ஸ்ட்டி டூ எக்ஸ் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்லலாம் ரெசிப்ரோக்கல் ஈக்வேஷன் சொல்லலாம் நம்ம இப்போ சமூக்குள்ளே போகல நான் உங்களுக்கு இது ஜஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்லலாம் ஏன் ரெசிப்ரோக்கல் ஈக்வேஷன் சொல்கிறோன்னா ஃபஸ்ட்டு டேர்மும் லாஸ்ட் டேமும் பாருங்கள் சேம் அதுக்கு அடுத்த டேமோ அதுக்கு இந்த லாஸ்ட்டு டேம் லாஸ்ட்டு செகண்ட் டேர்மும் பாருங்க சேமாக இருக்குது ஸோ இங்கேயும் சிக்ஸ் இங்கேயும் சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் இங்கேயும் தேர்ட்டி ஃபைவ் இப்படி இருந்தால் இதை நம்ம ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சைனும் சேமாக இருந்தால் இதில் டைப் ஒன் ஸோ இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ் சிக்ஸ் மைனஸ் தேர்ட்டி ஃபை மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் ஸோ திஸ் இஸ் டைப் ஒன் இதில் டைப் டூவும் இருக்குது டைப் டூனால் சைன் மாறிடும் இங்கே சிக்ஸ்னால் இங்கே மைனஸ் சிக்ஸ் ஓகேவா இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது இங்கே மைனஸ் தேர்ட்டி ஃபைவ்னா இங்கே ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ் ஸோ சைனும் மாறும் வேறு வேறு இருந்தால் டைப் டூ சேம் சைனாக இருந்தால் டைப் ஒன் ஸோ சேம் சைனாக இருக்கும் போது ஆர்ட் டிகிரி அதாவது இப்போ எக்ஸ்போர் ஃபோர் சப்போஸ் எக்ஸ்போர் ஃபைவ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸ்போர் ஃபைவ்ன்றது வந்து ஆடு தானே ஸோ எக்ஸ்போர் ஃபைவ் எக்ஸ் பவர் செவன் இதெல்லாம் வந்து ஆட் ஸோ ஆட் டிகிரியாக இருந்தால் உங்களுக்கு சொல்யூஷன் கன்ஃபார்மாக நீங்கள் சம் சால்வ்லாம் பண்ண தேவையில்ல அதில் ஒரு சொல்யூஷன் வந்து உங்களுக்கு மைனஸ் ஒன் கண்டிப்பாக இருக்கும் ஓகேவா ஸோ இந்த டைப்பில் ஆட் டிகிரி எக்ஸ்போர் ஃபைவ் எக்ஸ்போர் செவன் எக்ஸ்போர் பவர் நைன் இந்த மாதிரிலாம் இருந்தால் உங்களுக்கு கன்ஃபார்மாக ஒரு சொல்யூஷன் என்ன இருக்கும் உங்களுக்கு எக்ஸ் ஈக்குவல்ஸ் டூ மைனஸ் ஒன் இருக்கும்னு சொல்கிறாங்க சப்போஸ் இ ஒன் டிகிரியாக இருந்துச்சுன்னா டைப் ஒன்னில் ஈவன் டிகிரியாக இருந்தால் நம்ம ஒய்க்கு பதிலாக எப்படி வேல்யூ எடுக்க சொல்கிறோம் ஒய் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ்ன்னு எடுக்க சொல்கிறாங்க ஓகேவா இப்போ இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ்க்கு பதிலாக ஒய்ன்னு எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் முக்கியமான ஸ்டெப் வந்து இது ஸ்கொயர் பண்ணலாம் ஒய் ஸ்கொயர் பண்ணுறோம் இப்போ இதை ஸ்கொயர் பண்ணணும் உங்களுக்கு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் ஆகிடுமா ஸோ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் இப்போ இது ஒரு சொல்யூஷன்பா நீங்கள் எங்கேயாவது ஈக்குவேஷன் ஒயின்னு இது பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ஒய் போடலாம் இப்போ இதை ஸ்கொயர் பண்ணலாம் ஒய் ஸ்கொயர் ஆகிடும் இப்போ இதை ஸ்கொயர் பண்ணனாகவும் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கும் ஸோ ஏ ஸ்கொயர்னால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னா ஒன் பை எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி டூ இன்டூ ஏ வந்து எக்ஸு பி வந்து ஒன் பை எக்ஸு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸு எக்ஸு கேன்சல் ஆகிடுச்சு ஸோ உங்களுக்கு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸு ஸ்கொயர் இந்த டூ மட்டும் இருக்குது இந்த டூவை ஒரு நிமிஷம் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த டூவை லெஃப்ட் சைட் கொண்டு போயிடுங்க ஸோ ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூன்னு ஆகிடுச்சு ஈக்குவல் டூ ரைட் சைட்னால் வந்திருக்கு உங்களுக்கு ரைட் சைட் இது மட்டும்தான் இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸோ அதாவது நீங்கள் ஈக்குவேஷனில் எங்கேயாவது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸு ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூன்னு எழுதலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒயின்னு எழுதலாம் இது எதுக்கு உங்களுக்கு வந்து இ ஒன் டிகிரி இருந்தால் இருந்துச்சுன்னா டைப் ஒன்னில் ஈவன் டிகிரியாக இருந்தால் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் சப்போஸ் டைப் டூவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் டைப் டூ டூனா என்ன சொன்னவங்களுக்கு சயின்ஸ் வேறு வேலை இருக்கும் அதில் வந்து ஆட் டிகிரியாக இருந்ததுனால் அதில் ஒரு சொல்யூஷன் வந்து எக்ஸ் ஈக்குவல்ஸ் டூ ஒன் இதில் ஆடுனால் எக்ஸ் ஈக்குள்ஸ் டூ மைனஸ் ஒன் இதில் ஆடுனால் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஒன் இ ஒன் டிகிரி அதாவது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் ஃபோர் ஸோ ஈ ஒன் டிகிரியாக இருந்தால் எக்ஸ் பவர் ஃபோர் எக்ஸ் பவர் சிக்ஸு எக்ஸ் பவர் எயிட் இந்த மாதிரிலாம் இருந்ததுனா உங்களுக்கு கன்ஃபார்மாக ரெண்டு சொல்யூஷன் எழுதிக்கலாம் ஒன்று ஒன்று இன்னொன்று வந்து மைனஸ் ஒன் எப்போது டைப் டூவில் இஒன் டிகிரியாக இருந்தால் ஒரு சொல்யூஷன் ஒன்னாக இருக்கும் இன்னொரு சொல்யூஷன் மைனஸ் ஒன்று இருக்கும் இந்த ரெண்டுத்தில் இந்த ரெண்டு சொல்யூஷனும் கண்டிப்பாக தான் அர்த்தம் ஓகேவா இப்போ இது கான்செப்ட் இப்போ சம்முக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு சம் இதை வச்சு நம்ம போடும் ஈஸி தான் ஸோ உங்களுக்கு மெயின் திங் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஈவன் டிகிரி டைப் ஒனில் வந்து ஒய் எங்கேயாவது இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ்ன்னு பார்த்தா நீங்கள் ஒய் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர்னு நீங்கள் இதை யூஸ் பண்ணணும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம சம்மில் யூஸ் பண்ணுவோம் ஸோ கொடுத்த கொஷின் எழுதிக்கலாம் ஸோ ஸோ இதுதான் கொஷின் இந்த கொஷின் நம்ம என்ன பண்ணுறோம் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் பண்ணுறோம் ஓகே சிம்பிளிவை பண்ணுறோம் ஸோ இந்த ஃபுல் ஈக்வேஷனை நம்ம பண்ணுறோம் ஸோ இங்கே பண்ணியிருக்கோம் பண்ணால் சிக்ஸ் எக்ஸ்பர்ஸ் இதுங்க அந்த கொஷின் காப்பி பேஸ் பண்ணுறோம் அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகே இப்போ இது எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணால் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் வரும் இதை எக்ஸ்கொயரால் டிவைட் பண்ணால் உங்களுக்கு எக்ஸ் பவர் ஒன் தான் வரும் அது எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ்கொயர் போயிடுச்சு வெறும் சிக்ஸ்டி டூ தான் இருக்கும் இது என்ன ஆகும் எக்ஸ்கொயரால் டிவைட் பண்ணால் ஸோ மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் இந்த எக்ஸும் இந்த ஸ்கொயரும் போயிடும் கீழே எக்ஸ் இருக்கும் அதான் இங்கே போட்டிருப்போம் சிக்ஸ் எக்ஸ்கொயரால் டிவைட் பண்ணால் இது கிடச்சிருக்கு ஓகேவா ஸோ இப்படி ஒரு ஈக்குவேஷன் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலான்னா நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த டேர்மும் இந்த டேர்மும் நம்ம எடுத்துக்கலாம் இதில் எது காமனாக இருக்குது எக்ஸு சாரி சிக்ஸு சிக்ஸு ஸோ சிக்ஸு வெளில எடுத்தாச்சு மீதி இருக்குது இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வந்து ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் அது இங்கே எழுதியாச்சு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் இதுவும் இதுவும் நம்ம க்ரூப் பண்ணலாம் ரெண்டுத்தில் எது காமனாக இருக்குது மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் இங்கேயும் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் ஸோ மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் வெளில போட்டாச்சு இங்கே எக்ஸ் அது போட்டாச்சு ப்ளஸ் போட்டு இங்கே என்ன இருக்குது தேர்ட் இந்த இந்த இதில் வந்து இந்த டேமில் வந்து தேர்ட்டி ஃபைவ் வெளில போச்சுன்னா ஒன் பை எக்ஸ் அது மட்டும் இங்கே போட்டுக்கலாம் பேலன்ஸ்னாக இருக்குது இந்த சிக்ஸ்டி டூ அது இங்கே போட்டிருக்கும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்னென்னு எழுதலாம் ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூன்னு எழுதலாம் இதுக்கு பதிலாக நம்ம ஒய்னு எழுதியாச்சு அவ்வளோதான் சம் இப்போ நம்ம ஈக்குவேஷன் மாதிரி ஒன்று ஃப்ரேம் பண்ணியாச்சு இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள் சிக்ஸை உள்ளே கொண்டு போங்க சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடச்சிடும் இதை ஃபேக்ட்ரைஸ் பண்ணலாம் ஸோ சிக்ஸ் இன்ட்டு ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் கீழே மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் இது எப்படி பண்ணோன்னு தெரியல நீங்கள் என்ன பண்ணுங்கள் த்ரீ ஹண்ட்ரடை இந்த மாதிரி ஃபேக்ட்ரைஸ் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு நம்ம க்ரூப் பண்ணோம் கீழே தேர்ட்டி ஃபைவ் வர மாதிரி க்ரூப் பண்ணுறோம் ஸோ டூ டூ சார் ஃபோர் ஃபோர் ஃபைவ் சார் டுவெண்ட்டி இது தனியாக வச்சுக்கோங்க இதோட வேல்யூ டுவெண்ட்டின்னு கிடச்சிருக்கு ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டின்னு கிடச்சிருக்கு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தேர்ட்டி ஃபைவ் வந்துச்சுல்ல ஸோ இந்த மாதிரி நம்ம க்ரூப் பண்ணிக்கலாம் அப்போ இந்த பக்கம் தேர்ட்டி இந்த பக்கம் ஃபிஃப்டீன் போட்டுக்கலாம் கீழே மைனஸ் வரதுனால ரெ ரெண்டுத்துக்கும் மைனஸ் பண்ணிடலாம் அப்போ தான் ஆட் பண்ணி மைனஸ் நைன் போட முடியும் நம்ம சிக்ஸால் மல்டிப்ளை பண்ணனால சிக்ஸால் டிவைடும் பண்ணுறோம் ஸோ ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும் டூ டேபிள் சிம்பிள் பண்ணுங்க 2 டூ த்ரீ 2 10 டென் சார் ஸோ ஒய் மைனஸ் டென் பை ஒரு ஃபேக்டர் இது 3 டேபிள் பண்ணலாம் 3 5 சா த்ரீ டூ சார் ஒய் மைனஸ் ஃபைவ் பை டூ இன்னொரு ஃபேக்டர் ஸோ ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம் இது எப்படி எழுதலாம் y 10 டென் பை த்ரீ ஒய் ஈக்குவல்ஸ் டூ ஃபைவ் பை டூன்னு எழுதிக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக ஒய்க்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டீட் பண்ணணும் y பதில் நம்ம என்ன வேல்யூ எடுத்துருக்கோம் x ப்ளஸ் ஒன் பை எக்ஸுன்னு நம்ம எடுத்துருக்கோம் ஓகேவா ஒய் அந்த மேலே பார்த்தோம்ல ஒய் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் அப்போ நீங்கள் இந்த ஒய் ரெண்டு கேஸ் எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட் ஒன் மட்டும் வச்சு நம்ம சம் போடலாம் அதில் அதில் எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் இதை வச்சு நம்ம சா சிப்ளிஃபை பண்ணால் அதுலேயும் ஒரு எக்ஸ் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு இது வச்சு ஒரு எக்ஸ் வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம் இது வச்சு இன்னொரு எக்ஸ் வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம் ஸோ இப்போ ஒய் ஈக்குவல்ஸ் டு டென் பை த்ரீ இல்லை ஒய்க்கு பதில் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள் ஸோ x into x x square ப்ளஸ் ஒன் பை x நெக்ஸ்ட் எக்ஸ் x போவோம் த்ரீ இங்கே வந்துவிடும் ஸோ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஈக்வஸ் டென் எக்ஸ் டென் எக்ஸ் இந்த பங்கு கொண்டு வாங்க ஸோ இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு அதை நம்ம ஃபேக்ட்ரைஸ் பண்ணலாம் ஸோ த்ரீ த்ரீ சார் நைன் கீழே மைனஸ் டென் போட்டுக்கோங்க ஃபேக்ட்ரைஸ் மட்டும் லைட்டாக ஒற்றை கொஷன் எடுத்தால் கன்ஃபியூஸ் ஆகிடும் ஸோ மேலே நைன் வரணும் ஸோ நைன் சார் நைன் போட்டுக்கலாமா கீழே மைனஸ் டென்னா மைனஸ் போட்டுக்கோங்க எதாவது மல்டிபிளை த்ரீ த்ரீயால மல்டிப்ளை பண்ணுறதுனால த்ரீ ஆல் டிவைடும் பண்ணணும் ஸோ த்ரீ த்ரீ சார் நைன் ஸோ எக்ஸ் மைனஸ் நைன் பை த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் பை த்ரீ அப்போ இதை வச்சு ரெண்டு ஃபேக்டர்ஸ் கிடச்சிடுச்சு எக்ஸ் ஈக்குள் நைன் பை த்ரீ எக்ஸ் ஈக்குவல்ஸ் டூ ஒன் பை த்ரீ நெக்ஸ்ட் நம்ம என்ன எடுக்கலாம் நம்ம இதை வச்சு நம்ம ரெண்டு ஃபேக்டர் கண்டுபிடிச்சோம் நெக்ஸ்ட் இதை எடுக்கணும் ஒய் ஈக்குவல்ஸ் டூ ஃபைவ் பை டூ அதை வச்சு உங்களுக்கு ரெண்டு ஃபேக்டர் கிடச்சிடும் ஒய்க்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் சேம் ஸ்டெப் ஃபாலோ கா கன்யூ பண்ணுங்கள் எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல்ஸ் ஃபைவ் பை டூ x இங்க போகும் 2 இங்கே போகும் யூ equation, ஈக்வேஷன் factorize ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள் டூ டூஸா ஃபோர் கீழே மைனஸ் 5. ஸோ உங்களுக்கு ஃபோரும் மைனஸ் ஃபைவ் வரணும் ஸோ ஃபோர் ஒன்ஸாக ஃபோர் ரெண்டுத்துக்கும் மைனஸ் ஃபோர் இல்லாமா ஸோ டிவைட் பை டூ டிவைட் பை டூ ஸோ டூ டூஸா ஃபோர் ஸோ எக்ஸ் மைனஸ் டூ ஃபேக்டர் எக்ஸ் மைனஸ் ஒன் பை டூ அப்போ 1 by 2. எக்ஸ் ஈக்குவல்ஸ் டூ ஒன் பை டூ ஸோ இந்த ரூட் போட்டு இந்த நாலு ரூட்டும் நம்ம கண்டுபிடிச்ச நாலு ரூட்டும் சேர்த்து எழுதிக்கோங்க So, so, 9 by 3 is 3 okay ஸோ அதான் இங்க த்ரீன்னு எழுதியிருக்கோம் ஒன் பை த்ரீ நெக்ஸ்ட் இங்க ஒன் பை டூ ஸோ தீஸ் ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த கிவன் ஈக்வேஷன் ஸோ சிம்பிள் தான் இதுல செகண்ட் ஒன் நெக்ஸ்ட் வீடியோல பார்த்துக்கலாம் ஸோ நம்ம பார்த்தது வந்து இப்போ கொஷின் நம்பர் கொஸ்ட் நம்பர் ஃபைவ்ல ஃபஸ்ட் ஒன் கொஸ்ட் நம்பர் ஃபைவ்ல செகண்ட் ஒன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்